ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல். என் அமெரிக்கா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடை கிளீன் பண்ணுறதுக்கு கிளீனர்ஸ் வராங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளீனர்ஸ் வந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். நம்ம இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மாதிரி டெய்லியும் வந்து வீட்டு வேலைக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு இல்லை இந்த மாதிரிலாம் ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி கிடைச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பெர் அவருக்கே $20-$30 கேட்பாங்க. ஸோ அவ்வளோ நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாதுல. மோஸ்ட்டாக வந்து இங்கே இருக்க வேலைங்கள்லாம் வந்து இங்கே இருக்க எல்லாருமே அவங்களே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே வந்து பண்ணிக்குவாங்க. நாங்கள் வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா, மந்த்லி நாங்கள் வந்து கூப்பிட மாட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 months ஒன்ஸ் தான் வந்து கிளீனர்ஸ் கூப்பிடுவோம். மோஸ்ட்டாக வந்து ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நாங்களே மெயின்டைன் பண்ணுவோம். அடிக்கடி வந்து நாங்களே வந்து கொஞ்சம் ரஃபாக க்ளீன் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி டீப் க்ளீனிங் வந்து அவங்க வந்து ஒரு தடவை நல்லா பண்ணி கொடுத்துட்டு போனாங்கன்னா அப்புறம் ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால், ஏன்னா ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இங்கே ஒரு 4 ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ நாளையும் வந்து நம்மளே வந்து க்ளீன் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். நார்மலாக மெயின்டைன் பண்ணுறது ஓகே. ஸோ டீப் க்ளீன்லாம் வந்து அவங்கள கூப்பிட்டு நாங்கள் இப்போ பண்ணிக்கிறது. அது மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளீனர்ஸ் தான் இங்கே நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய ஒதுங்கு பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க வெளியில் வந்து ஒரு ஹால் க்ளீன் பண்ணுறாங்கன்னா, ஹாலுக்கு வெளியில் இருக்க ஏதாவது டாய்ஸ்லாம் வந்து இருக்குது இல்லை ஏதாவது வந்து கலைஞ்சிருக்குன்னா அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாதான் அவங்க வந்து மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி லாஸ்ட்டு அந்த சாட்டர்டே சண்டே இருக்கும்போது நாங்கள் கொஞ்சம் ஒதுங்கு பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளோ நாங்கள் பே பண்ண போகிறோம், அதெல்லாமே வந்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சனில் பார்த்திங்கன்னா மத்தியானம் சமையல் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு, அப்புறம் வந்து இந்த மாவாட்டுற வேலை அதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு அவங்க வர்றதுக்குள்ளே நான் வேகமாக க்ளீன் பண்ணணும். மற்ற இடமும் வந்து ஓரளவுக்கு எல்லாம் வெளியில் இருந்த ஸ்டஃப்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஒதுங்கு பண்ணி உள்ளே வைக்கிறதுலாம் கபோர்ட்ஸ்குள்ளே எல்லாம் வச்சுட்டோம்னா மிச்சம்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அதே மாதிரி மேலேயும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மேலே கொண்டு போகிற திங்ஸு. ஸோ அதனால் மேலே எடுத்துக்கொண்டு போய் வச்சுட்டு மேலேயும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே வந்து நாங்கள் ஒதுங்கு பண்ணி தான் வச்சுருக்கோம். எல்லாருமும் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது எல்லாம் க்ளீனாக இருக்க மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்க தூங்கி எழுந்திரிச்சு அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே செட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. பட் ஆனால் வந்து டீப்பாக வந்து அவங்க ஃபுல்லாக பிளைண்ட்ஸு, அந்த சைடில் இருக்க அந்த புக் செல்ஃபு எல்லாமே வந்து அவங்க க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ நிறைய தூசியெல்லாம் படிஞ்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. பெட்டெல்லாம் கூட நம்ம வந்து ஷீட்ஸ் எல்லாம் வச்சிட்டோன்னா அவங்க வந்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியே கொடுத்துருவாங்க. ரெஸ்ட் ரூம் தான் மெயினாக சொல்லணும். ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டிங் சவர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக்காக வந்து உங்களுக்கு படிய ஆரம்பிக்கும். இங்கே யூஎஸில் இல்லை இந்த மாதிரி ஸ்டாண்டிங் ஷவர் இருக்கவங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம நல்லா டீப்பாக வந்து க்ளீன் பண்ணால் தான் இது போகும். நார்மலாக வந்து நம்ம நார்மல் வாஷ்லாம் பண்ணால் அந்தளவுக்கு இது போகாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நல்லா பண்ணி கொடுப்பாங்க நமக்கு டப்பு எல்லாமே. ஸோ இந்த பாத்ரூம் வந்து நம்மளே தனியாக க்ளீன் பண்ணணுன்னா ஒரு 1 hour அது ஆகும். ஸோ நாங்கள் க்ளீனர்ஸ்லாம் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் தான் வந்து நார்மலாக எப்பவும் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour ஆகும். அது க்ளீன் பண்ணோன்னா செம்ம டயர்டாயிரும், அந்தளவுக்கு வேலை இருக்கும். பட் இவங்க வந்து பாவம் ஒரு 2-3 hoursல பார்த்திங்கன்னா ஃபுல் வீட்டையும் வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் வந்து அவங்க ஷீட்ஸ்லாம் மாற்றுவாங்க, பட் நானே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதெல்லாம் துவைக்க போடுறதெல்லாம் போட்டுட்டேன் முன்னாடியே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் கிளீனர்ஸும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எங்கள் வீடு பார்த்திங்கன்னா 3-level வீடு. ஸோ கீழே மெயின் லெவல் வந்து மிடில் தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரெக் ரூம் மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம், ஃபுல் பேத்து, கராஜ் போகிற வழி அந்த மாதிரி வாக்கிங் ஏரியா அந்த மாதிரி தான் இருக்கும் என்ட்ரிவே மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் லெவலில் வந்து கிச்சனு ஹாலு, நீங்கள் அது நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. மேலே வந்து 3rd floorல் பார்த்திங்கன்னா 3 bedroom, 2 bathroom அதுதான் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக க்ளீன் பண்ணுவாங்க. நம்மளால் ஒரு நாளில் இவ்வளோ வேலை பார்க்க முடியுமான்னு தெரியல, பட் அவங்க வந்து எப்படி தான் இவ்வளோ பண்ணுறாங்கன்னு தெரில. ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. எல்லா வந்து எல்லா டோர்ஸு, அப்புறம் நம்மளோட ரூமில் இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன செல்ஃப்ஸு, அப்புறமா வந்து டேபிள்ஸு எல்லாமே வந்து பக்காவாக க்ளீன் பண்ணுவாங்க. அது மேலே நம்ம ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தா கூட அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீனாக பண்ணி கொடுப்பாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாஷர் ட்ரையர் ஏரியா, ரெஸ்ட் ரூம்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா இடமுமே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி சூப்பராக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இவங்களை இந்த மாதிரி கூப்பிட்டுக்கிறது.
மோஸ்ட்டாக இங்கே இருக்க இந்த மாதிரி கிளீனர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கார் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம ஊர் மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனு காரு ஆட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் இங்கே இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து கார் வச்சுருப்பாங்க. இங்கே கார் இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கிடையில் வந்து அவங்களுக்கு சூடாக ஒரு காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். நான் கேட்டேன், சில பேர் வந்து குடிக்க மாட்டாங்க, இவங்க வந்து ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நல்ல சூப்பராக ஒரு காஃபி போட்டு கொடுத்தாச்சு. இந்த க்ளீனிங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நிறைய பேர் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு யூஎஸ்க்கு வர முடியுமா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களை இங்கே கூப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு வந்து வந்திருந்தது லாஸ்ட் வீடியோஸில். பட் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருந்து இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் வந்து இங்கே வர்றது வந்து கஷ்டம்தான். ஸோ வீசா யாராவது உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு வர்றது கூட நான் யாரையுமே கேள்விப்பட்டதே கிடையாது. நீங்கள் சிங்கப்பூர் மலேசியா இல்லை இந்த மாதிரி ஊர்லலாம் கூட நிறைய பேர் வீட்டுக்கு அப்படியே கூப்பிட்டு போய் வச்சுக்குவாங்க. பட் இங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து வைக்க முடியாது. எனக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க. இவங்க மொத்தமாக வந்து 4 பேர் வந்திருந்தாங்க. ஸோ 4 பேர் சேர்ந்து ஒவ்வொரு ஃப்ளோராக முடிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ இதில் வந்து இந்த கிச்சன் வென்ட்டு அடுப்பு இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவன் மைக்ரோவேவு அப்புறம் ஃப்ரிட்ஜு எல்லா அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து தொடச்சிருவாங்க. சோஃபா எல்லாம் வந்து தொடச்சிருவாங்க. சோஃபா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய புதையெல்லாம் கிடச்சிது எங்களுக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு உள்ளே க்ளீன் பண்ணணும். அப்புறமா வந்து மைக்ரோவேவ் நார்மலாக உள்ளே க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ அவனுக்கு உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா தொடச்சி எங்களுக்கு நல்லா க்ளீனாக பண்ணி கொடுத்தாங்க. இந்த சேர்ஸு பார் சேர்ஸு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணாங்க. இந்த ட்ராஷ் கேன் கூட நல்லா ஸ்ப்ரே பண்ணி எல்லாத்தையும் தொடச்சாங்க. உள்ளேயும் கூட நல்லா ஸ்ப்ரே பண்ணி எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஆல்ரெடி இந்த ட்ராஷெல்லாம் எடுத்து கட்டிட்டு புதுசாக ட்ராஷ் கவர் போட்டிருக்காங்க. கிச்சனில் நம்ம போட்டிருந்த மேட் எடுத்து வெளியில் போட்டுட்டு அங்கே இருந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நல்லாவே தொடச்சாங்க. உண்மையை சொல்லணுன்னா நான் லாஸ்ட் டைம் கூப்பிட்ட கிளீனர்ஸை விட இவங்க ரொம்பவே நல்லா க்ளீன் பண்ணாங்கன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் வந்து டைம் எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணிருந்தாங்க. இந்த கிச்சன்லாம் வந்து அந்த நார்மல் மாப் போட்டு தொடச்சா போகலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனியாகவே நம்ம வீட்டிலலாம் ஊர்லலாம் தொடைப்போம்ல கையிலேயே துணி வச்சு நல்லா தொடைச்சாங்க. ஸோ இந்த சோஃபாலாம் வந்து கவுத்து போட்டு அதை ஃபுல்லாக அடியில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கீழ் ஃப்ளோரும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வீடு நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. இந்த வென்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. மேலே ஃபுல்லாக எல்லா ஃப்ளோரும் வந்து எல்லா ரூம்ஸு எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து இந்த ஒரு 4 hours வந்து இவங்க ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க இல்லையா, இதுக்கு நாங்கள் எவ்வளோ பே பண்ணோன்னு பார்த்திங்கன்னா $140. நம்ம ரெகுலராக மந்த்லி இல்லை 2 months once அப்படி கூப்பிட்டோன்னா $120 பே பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு 6 months அந்த மாதிரி கழித்து தானே கூப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து $140 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே யூஎஸில் எல்லோரும் சம்பாதிக்கிறதுக்கு இந்த காசு வந்து ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லலாம். ஸோ ஒரு நாளில் இவ்வளோ வேலை நம்மளே செய்யணுன்னா ஒரு 2-3 1 week கூட ஆகும். ஸோ ஒன்றுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்கிறத ஒரே நாளில் ஒரு 3 hoursல வந்து நமக்கு எல்லாமே சூப்பராக முடித்து கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நமக்கும் இந்த ஒரு க்ளீன் ஹவுஸ் ஒரே நாளில் இவ்வளோ அழகான ஒரு வீடை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்திங்களா, நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் வீட்டு வேலை பார்க்குற க்ளீனர்ஸ்க்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் அவங்க கூட கொஞ்சம் பேச்சு கொடுத்ததில் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 years வந்து இங்கே வந்து இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். நான் வந்து நார்மலாகவே யாராவது வந்தால் கொஞ்சம் நேரம் அப்படி பேசுவேன், அவங்கள பற்றி சும்மா ஏதாவது பேசி நானும் ஏதாவது சொல்வேன். ஸோ அந்த மாதிரி பேசும்போது அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் இது. அப்புறமா வந்து அவங்க நம்ம இந்தியா காஃபிலாம் வந்து முன்னாடி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், நாங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால நாங்கள் இந்தியன் கிராசரியில் போய் அந்த ப்ரூ காஃபியெல்லாம் வாங்கி நாங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.